ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மணத்தக்காளி காய் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம், பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ மணத்தக்காளி காயை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டம்ளர், இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 10 to 15 minutes இது நல்லா வேகணும். ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள். எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், கொத்தமல்லித்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இதை நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். மணத்தக்காளி காய் கிரேவி ரெடி. இதை எடுத்து பரிமாறிக்கலாம். மணத்தக்காளி காய் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.